Hi, I am Swastik from the SRT Study Circle Group. 12th video, Tamil Nadu, Kalayum, Katada Kalayum. திராவிட கட்டடக்கலை நம் மண்ணில் பிறந்ததாகும். காலப்போக்கில் பரிணாம செயல்பாட்டின் வழியாய் அக்கலை மேம்பாடு அடைந்தது. திராவிட கட்டடக்கலை தான் நம்ம மண்ணில் பிறந்தது. இது ரொம்ப முக்கியம். நம்ம மண்ணில் பிறந்தது எது அப்படின்னா திராவிட கட்டடக்கலை. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது பரிணாம செயல்பாட்டின் வழியாக அக்கலை மேம்பாடு அடைஞ்சது. தமிழ் திராவிட கட்டடக்கலையின் மரபிற்கு மகாபலிபுரத்தில் உள்ள 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த காலத்தில் முக்கிய குடைவரை கோயில்களே எடுத்துக்காட்டுகளாகும். அதாவது குகை கோயில்கள், குடைவரை கோயில்கள் அப்படின்றது குகை கோவில்கள். தமிழ் திராவிட கட்டடக்கலையினுடைய மரபிற்கு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் உள்ள 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த குடைவரை கோயில்கள், அதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு. கிபி 7ஆம் நூற்றாண்டுகளுக்கு முந்தைய நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் இல்லை. ஸோ தென்னிந்தியாவில் 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய நினைவு சின்னம்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதற்கு முந்தைய கோவில்கள் மரத்தால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அதன் காரணமாக இயற்கை சக்திகளால் அழிவுக்கு உள்ளாகி இருக்கலாம் எனவும் அறிஞர்கள் கூறுகின்றனர். ஸோ 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி மரத்தால் கோவில் கட்டியிருக்கலாம், அதனால் அதெல்லாம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் கோவில் கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சி 5 கட்டங்களாக நடைபெற்றுள்ளது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பல்லவர் காலம் கிபி 600 to 850 வரையும், அப்புறம் முற்கால சோழர்கள் காலம் கிபி 850 to 1100 வரையும், பிற்கால சோழர்கள் காலம் 1100 to 1350 வரையும், விஜயநகரம் மற்றும் நாயக்கர்கள் காலம் 1350 to 1600 வரையும், நவீன காலம் கிபி 1600 பின்னாடி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பல்லவர் காலம் பார்க்கலாம். பல்லவர் காலத்தில் கோவில் கட்டடக்கலை குடைவரை கோவில்கள் எனும் நிலையில் இருந்து கட்டுமான கோவில்கள் எனும் மாற்றத்திற்கு உள்ளானது. ஸோ பல்லவர் காலத்தில் கோவில் கட்டடக்கலை எப்படி இருந்ததுன்னா குடைவரை கோவில்கள் அப்படின்ற நிலையில் இருந்து கட்டுமான கோவில் அப்படின்ற மாற்றத்துக்கு உள்ளானது. குடைவரை கோவில்கள் நிர்மாணிக்கும் போது முதலில் ஒரு மலையின் பாறை பரப்பில் இருந்து தேவைப்படும் வடிவத்தில் ஒரு பகுதி வெட்டப்படும், செதுக்கப்பட்டும் தனியொரு பாறையாக ஆக்கப்படும். பின்னர் அப்பாறையை செதுக்கப்பட்டும் குடையப்பட்டும் கோவிலாக வடிவமைக்கப்படும். குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் பல்லவ அரசர் மகேந்திரன் ஆவார். ஸோ குடைவரை கோவில்னா என்னென்னா ஒரு பாறை, அதை வந்து வெட்டி செதுக்கி அதை அப்புறம் வந்து குடையப்படும் கோவிலாக வடிவமைக்கப்படும். குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா பல்லவ அரசர் மகேந்திரவர்மன். நான் வச்சுக்கோங்க, குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் பல்லவ அரசர் மகேந்திரவர்மன். குடைவரை கோவில் மண்டகப்பட்டில் இருக்கிறது. மண்டகப்பட்டில் உள்ள குடைவரை கோவிலே அவர் உருவாக்கிய முதல் குடைவரை கோவில் ஆகும். ஸோ மகேந்திரவர்மன் அவர்கள் வந்து உருவாக்கிய முதல் குடைவரை கோவில் எது அப்படின்னா மண்டகப்பட்டில் இருக்குது. குடைவரை கோவிலின் முன்புறம் அமைந்துள்ள 2 தூண்கள் அக்கோவிலை தாங்கி நிற்கும். குடைவரை கோவில்கள் அனைத்திலும் பின்புற சுவற்றில் செதுக்கப்பட்ட ஒரு கருவறையும் அதற்கு முன்பாக ஒரு முன்னோக்கிய மண்டபத்தையும் கொண்டுள்ளன. ஸோ குடைவரை கோவில் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா பின்புற சுவற்றில் செதுக்கப்பட்ட ஒரு கருவறையும் அதற்கு முன்பாக ஒரு முன்னோக்கிய மண்டபமும் இருக்கும். மண்டபத்தின் இரு பக்கங்களிலும் துவாரபாலர்கள் அதாவது வாயிற்காப்போர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. ஸோ துவாரபாலர்கள் இருப்பாங்க வாயிற்காப்போர். குடைவரை கோயில்கள் அமைக்கும் முறை கிபி 700 பின்னர் மறைந்து பெரிய வடிவிலான கட்டுமான கோவில்கள் கட்டுவதற்கு வழிவிட்டது. ஸோ குடைவரை கோயில்கள் கிபி 700 பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடுச்சு. அப்புறம் பெரிய பெரிய வடிவிலான கட்டுமான கோவில்கள் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சிற்பிகள் தங்கள் திறமைகள் அனைத்தையும் பயன்படுத்தி கல்லிலே கலைவண்ணம் காண கட்டுமான கோவில்கள் அதிக வாய்ப்பினை கொடுத்தது இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். 7 கோவில்கள் எனவும் அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில்கள் பல்லவ அரசர் 2ஆம் நரசிம்மவர்மனால் எழுப்பப்பட்டவை ஆகும். இந்த பல்லவ அரசர்கள் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அரசர்கள் பேர். ஆனால் ஒரு கொஸ்டின் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த அரசர் என்ன கோவில் கட்டினார் எதை கட்டினார் அப்படின்றது மாதிரி வரும். நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் யார் யாரும் ஞாபகம் வச்சுக்கணும். 7 கோவில்கள் எனவும் அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில் யார் கட்டினது அப்படின்னா பல்லவரசர் 2ஆம் நரசிம்மவர்மன். பல்லவரசர் 2ஆம் நரசிம்மவர்மன் 7 கோயில்கள் என அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில் அவர் தான் கட்டியிருக்கிறாரு. பல்லவரசர் 2ஆம் நரசிம்மவர்மன் 2ஆம் நரசிம்மவர்மன் தென்னிந்தியாவில் மிக பழமையான கட்டுமான கோவில்கள் ஆகும். ஒரே பாறையில் ஒரு கோவிலை அமைக்கும் பழைய முறைப்படி இல்லாமல் கட்டுமான கோவில்கள் பாறை பாலங்களை கொண்டு கட்டப்பட்டன. ஸோ ஒரே பாறையில் ஒரு கோயில் அமைக்கும் அந்த பழைய முறைப்படி இல்லாமல் கட்டுமான கோவில்கள் பாறை பாலங்களை கொண்டு கட்டியிருக்கிறாங்க. ராஜசிம்மன் என்றும் அறியப்பட்ட பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டுவித்தார். நிறைய முறை நம்ம பார்த்துருக்குறோம், போன வீடியோலையும் பல்லவ அரசர்கள் பார்க்கும்போது பார்த்துருக்குறோம். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாருன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாருன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் அது ஒரு ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஸோ காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன் அல்லது 2ஆம் நரசிம்மவர்மன் அவர் பேர். காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோயில், வைகுண்ட பெருமாள் கோயில் யார் கட்டினதுன்னா 2ஆம் நந்திவர்மன். வைகுண்ட பெருமாள் கோயில் 2ஆம் நந்திவர்மன்.
மகாபலிபுரத்தில் ஏழு கோவில் குடைவரை கோயில்களாக அமைக்கப்படாமல் வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை கொண்டு கட்டப்பட்டது. இக்கோவிலில் இரு கருவறைகள் உள்ளன. ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழு கோவில் குடைவரை கோயில்களாக அமைக்கப்படாமல் வெட்டி எடுக்கப்பட்ட கல்லாக கொண்டு கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவில் இரு கருவறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று சிவபெருமானுக்கும் மற்றொன்று விஷ்ணுவுக்கும் படைத்தளிக்கப்பட்டுள்ளது. ஒன்று சிவபெருமான், இன்னொன்று விஷ்ணு, ரெண்டு கருவறை இருக்குது இந்த மகாபலிபுரத்தில் உள்ள ஏழு கோவில் குடைவரை கோவில். ஸோ காஞ்சி கைலாசநாதர் கோயில், காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில், தமிழ் திராவிட கோவில் கட்டடக்கலை மரபிற்கு மகாபலிபுரத்தில் உள்ள ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்ச பாண்டவ ரதங்கள் என்று அழைக்கப்படும் திரௌபதி ரதம், தர்மராஜ ரதம், பீமரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம் ஆகியன சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றன. ஸோ தமிழ் திராவிட கோவில் கட்டடக்கலை மரபிற்கு மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றைக்கல்லால் செதுக்கப்பட்டுள்ள அந்த சிற்பங்கள், அதாவது பஞ்ச பாண்டவ ரதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பஞ்ச பாண்டவ ரதங்கள் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா திரௌபதி ஒன்று வந்துடுது, திரௌபதி, தர்மராஜா, பீமரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவன் சேர்ந்து ஒன்று, நகுல சகாதேவ ரதம் ஆகியன சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னும் போது அதில் திரௌபதி சேர்ந்துக்குது, அது பார்த்துக்கோங்க. ரதங்களில் குறிப்பாக அர்ஜுன பீம தர்மராஜா ரதங்களின் வெளிப்பக்க சுவர்கள் மாடக்குழிகளாலும் பூவணி வேடைப்பாடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஸோ பார்த்தீங்கன்னா குறிப்பாக அர்ஜுன பீம தர்மராஜா அவங்க ரதங்களில் வெளிப்பக்க சுவர்கள் மாடக்குழிகளாலும் பூவணி வேலைப்பாடுகளாலும் அலங்கரிச்சிருக்கிறாங்க. மாடக்குழிகள் ஆண் பெண் தெய்வங்கள் அரசர்கள் ஆகியோரின் சிற்பங்களையும் புராண காட்சிகளை சித்தரிக்கும் சிற்பங்களையும் கொண்டுள்ளன. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடக்குழிகளில் மெயினாக புராண காட்சி சித்திரங்களை சிற்பங்களாக வடிச்சிருக்கிறாங்க. ஆண் பெண் தெய்வங்கள் அரசர்களினுடைய சிற்பமும் அதில் இருக்குது. மிக பெரும் கருங்கல் பாறையின் மீது புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ள அர்ஜுனன் தவம் இருக்கும் காட்சி பிரம்மாண்டமான கலைப்படைப்பாகும். ஸோ மிகப்பெரிய கருங்கல் பாறையில் அது புடைப்பு சின்னமாக அர்ஜுனன் தவம் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி பிரம்மாண்டமாக செதுக்கியிருக்கிறாங்க. அது உண்மையிலேயே பிரம்மாண்டமான ஒரு கலைப்படைப்பாகும், உண்மையிலேயே அருமையாக இருக்குது. மகாபலிபுரம் போனவங்களுக்கு தெரியும். இக்கருங்கல் பாறை ஏறத்தாழ 100 அடி நீளமும் 45 அடி உயரமும் கொண்டது. ஸோ 100 அடி நீளம், 45 அடி உயரமாக இருக்குது இந்த கருங்கல் பாறை. 1984 கடற்கரை கோவில் வளாகம் உட்பட மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் மொத்தமாக உலக பாரம்பரிய இடமான யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மகாபலிபுரத்தில் உள்ள அந்த கடற்கரை கோயில் வளாகம் எல்லாமே மொத்தமாக எந்த ஆண்டுன்னு கேட்கலாம். 1984 யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இடம் எதுன்னா மாமல்லபுரம் கடற்கரை கோயில். பல்லவர் காலத்து பாண்டியர் கோவில்கள், பல்லவர் காலத்தில் பாண்டியர் கோவில்கள். முற்கால பாண்டியர்கள் பல்லவர்களின் சமகாலத்தவர் ஆவர். ஸோ பல்லவர்களும் முற்கால பாண்டியர்களும் சமகாலத்தவரே, அதனால தான் அந்த மாதிரி பல்லவர் காலத்து பாண்டியர் கோயில்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பல்லவர்களை போலல்லாமல் பாண்டியர்கள் தங்கள் குடைவரை கோயில்களின் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை நிறுவினர். ஸோ பல்லவர்கள் மாதிரி இல்லாமல் பாண்டியர்கள் தங்கள் குடைவரை கோயில்களின் கருவறையில் கடவுளனுடைய சிலையை நிறுவிக்கிறாங்க. இவங்க கடவுளனுடைய சிலையை நிறுவிக்கிறாங்க, அவங்க பாறையில் செதுக்கி இருக்கிறாங்க. அது ரெண்டும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். பாண்டிய பேரரசின் ஆட்சிக்குட்பட்டிருந்த பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குகை கோயில்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அவைகளில் மிக முக்கியமானவை மலையடி குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. ஸோ முக்கியமான கோயில் இவங்க பாண்டியர்கள் கட்டின கோயில் எங்கெங்கே இருக்குன்னா மலையடி குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி. இக்குகை கோயில்கள் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய கடவுள்களுக்கு படைத்தளிக்கப்பட்டுள்ளன. பாண்டியர் காலத்து சிவன் கோயில்களின் லிங்கங்கள் தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டவையாகும். பாண்டியர் காலத்து சிவன் கோயில்களின் லிங்கங்கள் தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டவையாகும். நந்தியின் உருவமும் தாய்ப்பாறையிலிருந்தே செதுக்கப்பட்டதாகும். சிவலிங்கமானது கருவறையின் மையத்தில் சுற்றிலும் போதுமான இடம் விடப்பட்டு நிறுவப்பட்டுள்ளது. ஸோ சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கருவறையின் சுற்றிலும் அந்த மையத்தில் சுற்றிலும் போதுமான இடம் விட்டு கட்டியிருக்கிறாங்க. கருவறையில் உபயோகித்த நீர் வெளியே செல்ல கால்வாயும் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவில்களில் உள்ள தூண்கள் வெவ்வேறு அளவுகளை கொண்ட 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. தூண்களில் இடம்பெற்றுள்ள அலங்கார வேலைப்பாடுகளும் ஒரே மாதிரியாக இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா கருவறையில் உபயோகிக்கிற அந்த நீர் வெளியே செல்றது கால்வாய் கட்டியிருக்கிறாங்க. கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தூண்கள் பார்த்திங்கன்னா வெவ்வேறு அளவு கொண்ட 3 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. தூண்களில் இடம்பெற்றுள்ள அந்த அலங்கார வேலைப்பாடுகளும் ஒரே மாதிரியே இல்லை. சுவர்களின் வெளிப்பகுதி 4 மாடக்குழிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சிவன், விஷ்ணு, துர்கை, கணபதி, சுப்பிரமணியன், சூரியன், பிரம்மா, சரஸ்வதி ஆகிய கடவுளர்களின் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கடவுள்கள் சிற்பங்கள் எல்லாமே புடைப்பு சிற்பமாக இவங்க செதுக்கி இருக்கிறாங்க. கருவறையின் இருபுறத்திலும் துவார பாலகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளன. கருவறையினுடைய 2 பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா துவார பாலகர் சிலைகள் அமைச்சிருக்கிறாங்க. பாறை குடைவரை கோயில்களும் கட்டுமான கோயில்களும் பாண்டியர் கட்டடக்கலையின் சிறப்புமிக்க அம்சமாகும். ஸோ பாண்டியர் கட்டடக்கலையினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா பாறை குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில், இது ரெண்டுமே தான். பாறை குடைவரை கோயில்களும் கட்டுமான கோயில்கள் ரெண்டுமே பாண்டியரனுடைய கட்டடக்கலைக்கு சிறப்புமிக்க ஒரு அம்சம்.
ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கழுகுமலையில் உள்ள முற்று பெறாத வெட்டுவான் கோவிலாகும். ஒரே கல்லில் செதுக்கி இருக்கிறாங்க கோவிலுக்கு, அது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கழுகுமலையில் இருக்கக்கூடிய அந்த வெட்டுவான் கோவில், அது இன்னும் முற்று பெறலை. வெட்டுவான் கோவில் பாண்டியர்களால் செதுக்கப்பட்டது, ரொம்ப முக்கியம். பாண்டியர்களால் ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட கோவில் எங்கே இருக்குன்னா கழுகுமலையில் இருக்கக்கூடிய வெட்டுவான் கோவில். ஸோ ஒற்றைக்கல் கோவில் கழுகுமலை, நெல்லையப்பர் கோவில் பிரகாரம் திருநெல்வேலி. கழுகுமலையில் அமைந்துள்ள ஒற்றைக்கல் கோவிலான வெட்டுவான் கோவில் ஒரு பெரும் பாறையின் நான்கு புறங்களிலிருந்தும் செதுக்கி அமைக்கப்பட்டதாகும். கோவிலின் உச்சியில் உமாமகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா ஆகியோரின் சிற்பங்கள் காணப்படுகின்றன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலும் பாண்டியர் கட்டடக்கலை பாணியை பறைசாற்றும் எடுத்துக்காட்டாகும். ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் எல்லாமே பாண்டியர் காலத்தில் தான் அந்த கட்டடக்கலை பாணியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சிற்பங்கள் பாறை குடைவரை கோவில்களில் குகைகளின் சுவர்கள் கடவுளர்களின் புடைப்பு சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கட்டுமான கோவில்களை பொறுத்த மட்டில் கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் காணப்படவில்லை. ஸோ பாறை குடைவரை கோவில்களில் குகையினுடைய சுவர்களில் பார்த்திங்கன்னா கடவுள்களுடைய புடைப்பு சிற்பங்கள் அலங்கரிச்சிருக்குது. ஆனால் இந்த கட்டுமான கோவில் அதை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடெல்லாம் எதுவும் காணப்படலை. மாறாக கருவறியின் மேலுள்ள கட்டுமானங்களிலும் தூண்களிலும் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. கருவறியினுடைய மேலே கட்டுமானங்கள்லாம் தூண்களெல்லாம் அந்த சிற்பங்கள் இருக்குது. இச்சிற்பங்கள் கம்பீரமாகவும் அகன்ற தோள்களோடும் ஒடிசலான உடல்வாகனோடும் அழகான ஆபரணங்களோடும் உயரமான கிரீடங்களோடும் காட்சியளிக்கின்றன. திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கழுகுமலை ஆகிய இடங்களில் உள்ள குடைவரை கோயில்களில் சிவன், விஷ்ணு, பிரம்மன், பார்வதி, சுப்பிரமணியன், கணபதி, தட்சிணாமூர்த்தி ஆகிய கடவுளர்களின் புடைப்பு சிற்பங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. ஸோ திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கழுகுமலை இங்கெல்லாம் வந்து இந்த குடைவரை கோயில்கள் இருக்குது. வெட்டுவான் கோவில் சிற்பம் பாருங்கள். மதுரை அதன் சுற்றுவட்டார பகுதியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட முற்கால பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த சிலைகள் தற்போது மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஸோ முற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்த அந்த சிலைகள்லாம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் அருங்காட்சியகம் அங்கே இருக்குது. ஸோ திருமலை நாயக்கர் அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் மதுரை. ஓவியங்கள் புதுக்கோட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சித்தன்ன வாசலிலும், திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் வட்டத்தைச் சேர்ந்த திருமலைபுரத்திலும் முற்கால பாண்டியர்களின் உன்னதமான ஓவியங்கள் உள்ளன. ஸோ முற்கால பாண்டியர்களுடைய ஓவியம் எங்கு இருக்குது அப்படின்னா சித்தன்ன வாசல், ரொம்ப முக்கியமான கேள்வி. சித்தன்ன வாசல் ரொம்ப முக்கியமானது, அது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டையில் இருக்குது. அதே மாதிரி சங்கரன் கோவில் வட்டத்தைச் சேர்ந்த திருமலைபுரம், திருமலைபுரத்துலேயும் பாண்டியர்களுடைய அந்த ஓவியங்கள் இருக்குது. முற்கால பாண்டியர்களுடைய ஓவியம் திருமலைபுரம், சித்தன்னவாசல் ரெண்டு இடத்துல இருக்குது. சித்தன்னவாசல் சமணத்துறவிகள் வாழ்ந்த குகையாகும், ரொம்ப முக்கியம். சித்தன்னவாசல் யார் வாழ்ந்த இடம் அப்படின்னா சமணத்துறவிகள் வாழ்ந்த ஒரு குகை. அவர்கள் குகை சுவர்களில் சாந்து பூசி ஈரம் காய்வதற்கு முன்னரே ஓவியங்களை தீட்டியுள்ளனர். கெடுபையனாக அப்படியான ஓவியங்களில் பலவற்றை நாம் இழந்து விட்டோம். இருப்பவனுற்றுள் தாமரை தடாக ஓவியம் அதன் மிகச்சிறந்த வர்ணங்களின் பயன்பாட்டுக்கும் காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ள நேர்த்திக்காகவும் புகழ் பெற்றதாகும். ஸோ நிறைய ஓவியம்லாம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு சில ஓவியங்களில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா தாமரை தடாக ஓவியம், தாமரை தடாக ஓவியம் அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சிறந்த வண்ணங்களின் பயன்பாட்டுக்கும் காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ள அந்த நேர்த்திக்கும் மிக புகழ் பெற்றது தாமரை தடாக ஓவியம். தாமரை மலர்கள், குளமெங்கும் நீரில் பரவி கிடக்கும் இலைகள், குளத்தில் காணப்படும் யானை, எருமை, அன்னப்பறவை மற்றும் பூக்களை பறிக்கும் ஒரு மனிதன் என விரியும் அவ்வோவிய காட்சி மனங்களை கொள்ளை கொள்வதாய் சிறப்பாக அமைந்துள்ளன. ஸோ என்னென்ன இருக்கு பாருங்கள், தாமரை மலர், குளமெங்கும் நீரில் பரவி கிடக்கும் இலைகள், குளத்தில் காணப்படும் யானை, எருமை, அன்னப்பறவை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் கூட கேட்டுருவாங்க, கீழ்கண்டவர்கள் எது இருந்தது இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் யானை, எருமை, அன்னப்பறவை அது பார்த்துக்கோங்க. சித்தன்னவாசல் ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களுடன் சில ஒப்புகளை பெற்றுள்ளன. ஸோ சித்தன்னவாசல் ஓவியம் அஜந்தா ஓவியத்தோடையே ஒப்பிடலாம். திருமலைபுரத்தில் கிடைத்துள்ள முற்கால பாண்டியர் ஓவியங்கள் சேதமடைந்த நிலையில் உள்ளன. ஸோ திருமலைபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த முற்கால பாண்டியர்களுடைய அந்த சிலைகள் எல்லாமே சேதமடைஞ்சிருக்குது. சித்தன்னவாசல் ஓவியம் ஒரு அருமையான ஓவியம். திருமலைபுரம் சிற்பங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் முற்கால சோழர்கள் காலம், விஜயநகர காலம், பிற்கால சோழர்கள் காலம், பிற்கால பாண்டியர்கள் காலம், நவீன காலம் கிபி 1600 பின்னாடி அது எல்லாமே பார்க்கலாம். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தருவோம். நன்றி.